உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை. நடிகரான விஜய் கட்சி ஆரம்பிச்சு கொடியை அறிமுகப்படுத்திருக்கிறார். ஸோ மஞ்சளும் சிகப்பும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய பாரம்பரிய ரீதியாக தமிழர் பண்பாட்டில் வந்துட்டு அதுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது. அதை தான் அவர் வந்து செஞ்சுருக்கிறார். வாகை மலர் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வெற்றிக்கான ஒரு அடையாளம். அவ்வளோதான். யானை வந்துட்டு சிகப்பு அப்படின்றதுக்கு வந்துட்டு புரட்சிக்கான இது. ஆனால் அந்த புரட்சிக்கான அந்த வண்ணத்தை வந்துட்டு பாஜக ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. விஜய் வந்துட்டு விஜயை நோக்கி அந்த ஃபோக்கஸ் போயிடுது அப்படின்னு வரும்போது அவங்க வருத்தப்படலாம். அப்போது அந்த இடம் தான் வந்துட்டு பாஜகவுக்கும் சவால், திமுகவுக்கும் சவால், நாம் தமிழருக்கும் சவால். ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் விஜய் அரசியலுக்கு வர. அது என்னன்னா, அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிற ஒரு நிலையில பாரதிய ஜனதா அதை கபலீகரம் பண்ணிட்டு அந்த இடத்த கைப்பற்றணும்ன்ற நினைக்கிற நிலையில விஜய் வந்துட்டு அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. விஜய் பொசுக்குன்னு அரசியலில் குதிச்சிட்டாரு, ஒன்றும் தெரியாத இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்றதை விட அவர் நிதானமாக ஒரு ஒரு அடியை எடுத்து வைக்கிறாருன்றது தெரியுது. இப்போ திமுகவுக்கு எதிரான அதிருப்தி யார்கிட்ட போவோம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பெருசாக பாதிக்கப்படுது. அது விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு, தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கூட வந்துட்டு ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்துட்டு வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நான் எப்படி என்னோட அரசியல் இருக்கும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம். இது திமுகவுக்கு ஒரு சவாலான விடயம். ஏன்னா திமுகவுக்கு வந்துட்டு சிறுபான்மையினருடைய வாக்கு, அதில் பெண்களுடைய வாக்கு இப்படி எடுத்தார் விஜயனா. ஆரோக்கியத்துக்கு வணக்கம். இன்று நம்மளோட ஜெர்னலிஸ்ட் ஐயாநாதன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்திட்டார். அதை தொடர்ந்து அதற்கான பாடலும் வெளியிட்டிருக்கார். இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவருடைய அரசியல் பயணத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடி இது. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. கொடி பொறுத்து தான் ஏராளமான கேள்விகள்லாம் எடுத்து, அந்த கேள்விகளுக்கு அவர் விளக்கம் தரத்துக்கு முன்னாடி நம்ம எதுவும் கருத்து சொல்கிறதுன்றது நல்லாவும் இருக்காது, நாணயமாகவும் இருக்காதுன்னு கருதுக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, அவங்க எடுத்த உறுதிமொழி, கொடியேற்றத்துக்கு பிறகு அவங்க எடுத்த உறுதிமொழி அப்படின்றது, அது ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கத்தக்க ஒரு விடயம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது அவர் வந்துட்டு ஒரு 3 படிநிலையில் அந்த உறுதிமொழியில் நான் பார்த்தேன். அந்த உறுதிமொழிகளில் வந்துட்டு முதல் உறுதிமொழி அப்படின்றது வந்துட்டு நாட்டின் விடுதலைக்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து, தமிழ்நாட்டிலிருந்து தீரத்துடன் போராடிய உயிர் நீத்த வீரர்களுக்கு தியாகம் எப்பொழுதும் போற்றப்படும் அப்படின்றது ஒன்று, அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. இரண்டாவது உறுதிமொழி, அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவோம். அது என்ன அப்படின்னம்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதில் உயர்நீத்த தியாகிகள் அப்படின்ற ஒரு விடயத்தை மட்டுமே இல்லாமல், தமிழ் மொழியினுடைய உரிமை, தமிழுக்கு வந்துட்டு அந்த ஆட்சி மொழி அங்கீகாரம், தமிழ் மொழி வந்துட்டு நீதிமன்றத்தில் வடக்காடு மொழியாக வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு தீர்மானமாக, ஒரு உறுதிமொழியாக இதை கருதுகிறேன். 3வது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் அப்புறம் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடனும், அது அப்படி கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள்னு சொல்லுவோம், முகப்புரை. அந்த முகப்புரையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நடுநக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கும் வகையில் செயல்படுவோம். மக்களாட்சி பதச்சர்மன் சமூக நிதி வழியில் நல்ல சேவகராக கடமையாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, மதவாதத்திற்கு எதிராக, சமூக நீதிக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ்நாடு கடைபிடிக்கக்கூடிய பெரும்பாலும் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் அவர் இதை சொல்லியிருக்காரு. கான்ஸ்டிடியூஷனில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களாட்சி, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி அப்படின்ற இடத்துல அவர் சொல்லும்போது மதவாதத்திற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த சொல்கிறாரு. இது அப்புறம் 4வது உறுதிமொழி, சாதி மதம் பாலினம் போன்ற இதெல்லாம் பண்ண அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழி இருக்குது. இது வந்துட்டு ஒரு கொள்கை பிரகடனமாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு உறுதிமொழி அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, எதை சாதிப்பதற்காக ஒரு கட்சியாக நாங்கள் இணையிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த உறுதிமொழின்றது பறைசாற்றுகிறது. அந்த அடிப்படையில் விஜய் அவர்களுடைய இந்த உறுதிமொழி அப்படின்றது அவருடைய ஒரு கொள்கை பிரகடனமாகவும், ஒரு ஆழ்ந்த ஒரு செயல்பாட்டிற்கான ஒரு அடித்தளமாகவும் இருப்பதை நான் உணர்கிறேன், பாராட்டுகிறேன். கட்சியை அறிவித்ததுக்கப்புறம் இந்த கொடியை அலோன்ஸ் பண்ணியிருக்காரு, பார்ட் டைம் சொல்லியிருக்காரு.
இதில் அந்த கொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த கொடி வந்து தேமுதிக கொடியை சார்ந்திருக்கிற மாரி இருக்குது, நாம் தமிழர் கொடியை சார்ந்திருக்கிற மாரி இருக்குது, இப்படிலாம் கேள்வி பிரச்சனைகள் இது பண்ணுது. இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைய போகிறார், இப்படி முன்னெடுத்து வைக்கப்படுது சார். இல்லை, இதெல்லாம் வந்துட்டு கெஸ்ட் ஒர்க்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, ஒரு கட்சி வந்துட்டு தொடங்குற இவர் இன்று வரை ஒரு ஹீரோ நடிகர், அவர் இன்னும் ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் இன்னும் உயரலை. அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கக்கூடிய அந்த ஒரு இடம் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹீரோ நடிகரான விஜய் கட்சியை ஆரம்பித்து கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அந்த கொடியில் இருக்கக்கூடிய வண்ணங்களுக்கெல்லாம் நோக்கம் கற்பிக்க போனோம் அப்படின்னம்னா, வண்ணங்களே எண்ணங்கள் ஆகிவிடாது, எண்ணங்கள் அனைத்தும் கொள்கைகளும் ஆகிவிடாது. சிகப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது. தமிழ்நாட்டு வீட்டு வாசக்காலில் எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சளில் அடிக்கப்பட்டு அந்த சிகப்பில் தான் வந்துட்டு போட்டு குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ மஞ்சளும் சிகப்பும் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய பாரம்பரிய ரீதியாக தமிழர் பண்பாட்டில் வந்துட்டு அதுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது. அதை தான் அவர் வந்துட்டு செஞ்சுருக்கிறார். வாகை மலர் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வெற்றிக்கான ஒரு அடையாளம் ஒன்றுதான். யானை வந்துட்டு பலத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். அது துவம்சம்ன்ற மாதிரி அந்த பாட்டில் வந்துட்டு அந்த காட்சிகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அது வந்துட்டு ஒரு கருப்பு யானையை வந்துட்டு வீழ்த்துது, இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் விளக்கம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம். நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு வண்ணத்தை வைத்து எண்ணத்தை கற்பிக்காதீர்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு வண்ணம் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சிகப்பு அப்படின்றதுக்கு வந்துட்டு எப்படி வேணாலும் இது பண்ணலாம், புரட்சிக்கான இது. ஆனால் அந்த புரட்சிக்கான அந்த வண்ணத்தை வந்துட்டு பாஜக ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது, அது வேறு விஷயம். ஆனால் அது புரட்சிக்கான ஒரு சின்னம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா, பராசக்தி ஆன்மீக தளத்தில் பார்த்தீங்கன்னா அது ரெட் கலர் தான். இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம போகிறாங்களே மேல்பருவத்தூர் ஆதிபராசக்தி, அவங்களாம் என்ன உடை கொடுத்துறாங்க? சிகப்பு உடை தான். மஞ்சள் அப்படின்றது மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்றது தமிழர் வாழ்வியல் மரபுலேயே அது இருக்குது, அவ்வளவுதான். அப்போது அப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நம்ம நோக்க கற்பிக்கிறது இப்படியெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எதிர்நிலை மனநிலையோடு அதை பார்க்குற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும். அதுதான் ரொம்ப தவறாக போயிடும். மற்றும் ஒரு அரசியல் கட்சி வருகிறது, அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் பட்டாளம் வருது, அரசியலுக்கு வருது. அவங்க வெறும் விஜய்க்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு சினிமா பார்த்துட்டு போயிட்டுருக்கிறத விட, இந்த கட்சியை விஜய் தொடங்கினதன் மூலமாக அவர்களெல்லாம் அரசியல்படுத்த போகிறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு ஜனநாயக ரீதியாக வரவேற்கத்தக்க விடயமா இல்லையா? இதை கடைசி வரைக்கும் ரஜினி செய்யலை, ஆனால் விஜயகாந்த் செஞ்சார். கமல்ஹாசன் செய்யலை, ஆனால் விஜய் செய்கிறார். அரசியல் படுத்துறது இளைஞர்களை அப்படின்றது தான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு டாஸ்க், அது சவாலான ஒரு இலக்கு. அதை அவர் பண்ண போகிறாரு. ரெண்டாவது, நேற்றோ இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 3-4 ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துட்டோம், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதில் அவர் கொடுத்த விளக்கங்கள் எடுத்துக்காட்டால் எந்த புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொன்னது. அடுத்த முறை அவர் பண்ணும்போது நீட்டு தேர்வுக்கு எதிரான அவருடைய விளக்கம் ஏன் எதிர்க்கப்பட வேண்டும், ஏன் அது தேவையில்லை அப்படின்றதுக்காக விஜய் கொடுத்த விளக்கத்துக்கு யாராவது விமர்சனம் பண்ண முடிஞ்சிச்சா? ஒரே ஒரு விமர்சனம் வந்துச்சா? அப்போது அவருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை இருக்குது, அவர் சுற்றில இருக்கிறவங்க அவரை தெளிவாக வச்சுருக்கிறாங்க அப்படின்றது புலப்படுது. இதை புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாமே ஒரு தலைவனுக்கு தெரிஞ்ச விடயமா இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுதான் அது கலைஞர் போன்றவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அரசியல் பண்ண முடியும், அந்த தெளிவு அவர்களுக்கு தான் உண்டு இல்லையா? கலைஞர், பெருந்தலைவர் காமராசர் அப்படியேப்பட்ட அந்த நிலையிலிருந்து அதை பார்க்க முடியும். ஆனால் இவரை போன்றவர்களெல்லாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவர் சொன்ன அந்த கொள்கை பிரகடனம் சரியாக இருந்துச்சு. விஜயனுடைய சமூக அக்கறை அரசியல் அக்கறைன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, தமிழ்நாடு தொடர்பாக காவிரி பிரச்சனைக்கு அவருடைய ரசிகர்களை கூட்டி அவர் போராட்டம் நடத்தியிருக்கார். ஈழத்தில் போர் மூண்ட போது போரை நிறுத்த வேண்டும் என்று கோரி அவருடைய தோழர்களை வைத்துக்கொண்டு ரசிகர்களை வைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். இதெல்லாம் அவருடைய சமூக அக்கறையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஊழல் தடுப்பு இயக்கத்தை அண்ணா ஹசாரே தொடங்கும் போது அதுக்கு நேரடியாக போயிட்டு பாராட்டிட்டு வந்தவர் தான். அப்புறம் அவர் ராகுல் காந்தியெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இடம் தான். அப்போ என்ன அப்படின்னம்னா, விஜய் பொசுக்குன்னு அரசியலில் குதிச்சிட்டாரு, ஒன்றும் தெரியாத இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்றதை விட எனது பார்வையில் அவர் நிதானமாக ஒரு அடியை எடுத்து வைக்கிறார்ன்றது தெரியுது.
ஏன்னா ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் விஜய் அரசியலுக்கு வராரு. சவால் நிறைந்த காலகட்டத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்குது. அது என்னன்னா, அதிமுக பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில் பாரதிய ஜனதா அதை கபலீகரம் பண்ணிவிட்டு அந்த இடத்த கைப்பற்றணுன்ற நினைக்கிற நிலையில் விஜய் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ளவர். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ திமுகவுக்கு எதிரான அதிருப்தி யார்கிட்ட போவோம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பெருசாக பாதிக்கப்படுது. அந்த அதிருப்தி வாக்குகள் அல்லது எதிர்வாக்குகள் எப்படியோ வச்சுக்கோங்க, அது சரியான ஒரு கட்சியை கொள்கை பிரகடனத்தை செய்து வழிநடத்தி சென்றால் அது விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு தமிழக வெற்றி அப்படி தான் சொல்லணும். இதுக்கு மேலே தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்புறம் விஜய் கூட்டணி சேருவாரா இல்லையா, அதெல்லாம் அந்த கட்சியை பொறுத்த விடையும். அதுக்கப்புறம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் வந்துட்டு கேட்டிருக்கிறாரு, நான் தம்பியோட போறேன் எல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் இன்னும் பதிலாக சொல்லணும். நேற்றைய தினம் விஜயோட கொடி வந்து அறிமுகப்படுத்துறாங்க, பாடல் வெளியீடு. உடனடியாக ஒரு செய்தி வருது, பரபரப்பா எல்லாருமே சடன் நியூஸா அமைச்சரவை மாற்றம் ஏற்பட போகுதுன்னு ஒரு நியூஸ். இத்தனை நாட்களாக திமுக அவர்கள் வந்து இதை பத்தி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க, ஆனா விஜயோட இப்படி ஒரு அரசியல் முன்னெடுப்பு நடக்க நடக்க திமுகவும் சரி பாஜகவும் சரி இதை பார்த்து பயப்படுறாங்களா சார் விஜயோட வருகையை? அதாவது பயப்படுறாங்கன்ற ஒரு வார்த்தை வந்துட்டு அதீதமான ஒரு வார்த்தை. எந்த ஒரு அரசியல் கட்சியும் எழக்கூடிய சூழல்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். திமுக நான் சொல்ல வரேன், அந்த கட்சியின் மீது எனக்கு விமர்சனங்கள்லாம் நிறைய உண்டு. எமர்ஜென்சியை எதிர்கொண்ட கட்சி அது, அதிமுக அல்ல. எமர்ஜென்சியை எதிர்கொண்டு ஆட்சியை இழந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் மிசா சட்டத்தின் மீது கைது செய்யப்பட்டு சிறையில் அடி உதைப்பட்டு கொடுங்கொலை அனுபவித்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் திமுகலாம் இதெல்லாம் பார்த்து பயப்படுது அப்படின்றதுனால பாஜக வந்துட்டு பயப்படலாம். காரணம் என்ன அப்படின்னோம்னா, விஜய் வந்துட்டாருன்னா சிந்தனை அவர்கிட்ட போயிடும். ஏற்கனவே பாஜக மேலே ஒன்றும் தொத்திக்கிட்டு இல்லை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்குன்ற ஒரு கேள்வி தான் அவங்களை தோற்கடிச்சது. அவ்வாறு இருக்க அது என்ன பண்ணுன்னா விஜயை நோக்கி அந்த ஃபோக்கஸ் போயிடுது அப்படின்னு வரும்போது அவங்க வருத்தப்படலாம். ஆனாலும் அவங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். சிக்கலும் சூழலும் தான் அரசியல் அரசியலை வந்துட்டு தீர்மானிக்கும். அப்போது அந்த இடத்தான் வந்துட்டு பாஜகவுக்கும் சவால், திமுகவுக்கும் சவால், விஜய்க்கும் சவால், நாம் தமிழருக்கும் சவால். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதனால ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பயப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எந்த ஒரு ஆளுங்கட்சியும் வேறொரு பெரிய அளவுக்கு ஓட்டு பேங்கை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி உருவாகதை விரும்ப மாட்டாங்க. ஸோ நல்லா தானே போயிட்டு இருக்குது, எதுக்கு கெடுத்து நினைப்பாங்க, அந்த நினப்பு தான் இருக்கும். எனவே அவர்கள் தடையெல்லாம் போடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்தபோது அவருக்கு இல்லாத தடையா, பல இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு கூட இடம் தராத போது எம்ஜிஆர் ஒரு ஸ்டூலில் ஏறி நின்று பேசியிருக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த கூட்டத்துக்கு 10,000 பேர் திரண்டாங்க. அதுதான் முக்கியம். எமர்ஜென்சி ஆஃப் அ லீடர் கெனாட் பி ப்ரிவென்டட். எந்த இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு ஒரு தலைவன் உருவாவது தடுக்கவே முடியாது. அது மக்கள் ஏற்படவை, மக்களுக்கு ஏற்றதாக இருந்ததுன்னா சரியாக போச்சு. மக்களை இப்போ மாநாடு போடுறாரு, மாநாட்டில் அவர் பேசக்கூடிய பேச்சு, அவர்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானம், கொள்கை பாதை, இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல போகுது, மக்களை ஈர்த்துச்சுன்னா பெரிய தலைவர் அவர், இல்லைன்னா ஒன்றும் இல்லை நடிகர் தான். அப்படி தான் பார்க்கணும் நீங்கள். இப்போ விஜயவர்கள் டைரெக்டாக உள்ளே வரார் அப்படின்னா எந்த அளவு சார் தாக்கத்தை ஏற்படுத்துவார் தமிழக அரசியலில்? இப்போது விஜயனுடைய அந்த மாநாடு தான் முக்கியத்துவம் பெறுது. நேற்று ஒரு ஸ்டெப்பு தான் பெரிய, அது வந்துட்டு இப்போ மாநாட்டுக்கு எல்லோரும் கொடியோடு வரணும், கொடி இல்லாத இப்படி மாநாட்டை கூட்டிவிங்க கட்சி கொடி, ஸோ கொடி அறிமுகப்படுத்துகிறார். இவ்வளோ தான் விஷயமே. இந்த கொடிக்கு மாற்றத்துக்கு உட்படலாம், ஏதோ ஒன்று ஆகலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவங்க கொடுக்குற விளக்க விமர்சனத்துக்குள்ளாகலாம், அந்த விமர்சனத்துக்கு தக்கப்படி அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம், அதெல்லாம் வேறு. 22 நட்சத்திரங்களா, 22 நட்சத்திரங்களா, அது ஆன்மீகம் இருக்குதா, ஜோதிடம் இருக்குதா, அதெல்லாம் கூட ஆராயலாம். ஆனால் விளக்கம் கொடுக்கட்டும் அவர். அந்த விளக்கத்தை வந்துட்டு நம்மளாட்டம் ஊடகத்திலிருந்து விவாதிக்கிறதை விட மக்கள் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு கொள்கை வரும்போது தான் அதை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி அந்த உறுதிமொழியில் இருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் இன்றைக்கி ரெலவெண்ட், தொடர்புடையது, அவசியமானது. அதுலேயும் ஜனநாயகம், சமத்துவம், மதச்சார்பற்ற தன்மை, மதச்சார்பின்மை, இது மூணும், சமத்துவம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கூறுகள். அதுக்காக அந்த கட்சி நிற்குதுன்னு வரும்போது தமிழர் கட்சி, தமிழ்நாட்டிற்கான கட்சி, அப்போது மறவேற்கத்தான் தோணுது. ஆனால் அந்த கொள்கை வெளிப்பாடு வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த அதற்கு ஆதரவாக மக்கள் எந்த அளவுக்கு வராங்களோ அதுதான் மற்ற கட்சிகள் மீது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். ஆக எல்லாத்தையுமே நம்ம எப்போ பகுப்பாய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர முடியும்னா அவருடைய கொள்கை பிரகடனம் வெளிநாடு.
கொள்கை பிரகடனம் வெளியிடாது, என்னோட அரசியல் பாதை இதுதான் கூட அவர் சொல்லிட்டு போகலாம். மக்களுக்கு எல்லாமே கிடைக்க வேணும், எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு பணத்துக்கு பணம் கொடுத்தா தான் இருக்குன்ற நிலையை நாங்கள் மாற்றுவோம், ஊழலற்ற ஒரு ஆட்சியை நாங்கள் தருவோம் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்லலாம். எல்லாரும் அப்படி ஏதாவது சொல்லிட்டு வராங்களே, அவரும் சொல்லிட்டு வரட்டும், அதுக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குன்றதை பார்ப்போம். விஜய் அவர்கள் ஒரு கட்சி எதிர்க்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அளவு சார் அந்த கட்சிக்கு இவர் மீது எந்த அளவு வன்மம் இருக்கும்? வன்மம் தாண்டி விஜய் அவர்கள் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி பாஜகவும் சரி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு நிறைய நெருக்கடியும் வந்திருக்கு, பாஜக சார்பாக வந்து இடி வெளியே விட்டுருக்காங்க, திமுக அதிமுக வந்து படம் ரிலீஸ் ஆகாமல் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்படி விஜய் அவர்கள் வந்தால் திமுகவையும் பாஜகவையும் நேரடியாக எதிர்ப்பாரா? இல்லைங்க, விஜயனுடைய அரசியல் என்னன்னா ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் அரசியல் தான், மென்மையாக பேசக்கூடிய ஒரு அரசியலை தான் இருக்கும். கொடியேற்றுங்கன்னு சொன்னார், அதை உரிய அனுமதியை பெற்று செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே தான் கொடியேற்ற போகிறாங்க, வீட்டினுடைய அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான். ஆனால் அந்த இடத்துலையும் அவர் எதனா சொல்கிறார், அதில் என்ன அப்படின்னா அவருடைய அரசியல் ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறையை தான் கடைபிடிக்க போகுது அப்படின்றது தெரியுது. இப்போ நீட்டு தொடர்பான விளக்கத்தை விஜய் கொடுத்ததை ஒரு முறைக்கு நான் ரெண்டு முறை ஆழமாக பார்த்தேன், ரொம்ப ஆழ்ந்து தான் அந்த விளக்கத்தை அவர் சொல்கிறாரு. கரடு முரடா எதுவுமே இல்லை, நீட்டு தேர்வு எதுக்கு, எப்படிப்பட்ட பாதிப்பு அவசியமா அப்படின்ற அந்த மூணு கோணத்தில் அவருடைய விளக்கம் இருந்துச்சு. எல்லோரும் கேட்டோம், அதில் வந்துட்டு எந்த விதமான ஒரு தொகுரலும் இல்லை, தயக்கமும் இல்லை, திட்டவட்டமாக இருந்துச்சு இல்லையா அந்த விளக்கம். அந்த இடம் தான் விஜயனுடைய அரசியலுக்கான மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய இடமா இருக்கும். திமுகவை எதிர்ப்பது எல்லா கட்சிக்கும் எதிர்த்து தான் வேலை செய்யணும், ஆனால் ஒரு முட்டல் மோதல் போக்கை வந்துட்டு அவர் விரும்ப மாட்டார், விரும்பலான்றது தான் அவருடைய பேச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லுது. யானையை வச்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அக்ரஸிவாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே விளக்கம் கொடுக்குறோம். ஒரு பலத்தினுடைய சிம்பல் தான் யானை, வந்துட்டு இருவேறுபட்ட கருத்துலாம் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் இங்கே பலம் அப்படின்றது என்ன பலம், அரசியல் சிந்தனை பலம் தானே, கொள்கை சிந்தனை பலம் தானே. அப்போ அதை அவர் எப்படி சொல்ல போகிறாருன்றதை வச்சு தான் நம்ம எல்லாம் முடிவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது எப்படி அவங்க விடமாட்டாங்க, விஜய் பாஜக நிச்சயம் விடாது, காரணம் பாஜகவுக்கு இடம் இருக்காது. அதிமுகவுக்கே இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல். ஏன் அப்படின்னம்னா ஒரு பலவீனப்பட்டிருக்கிற நிலையில் மக்கள் மாற்று திமுக கூட்டணிக்கு மாற்ற அப்படி போயிட்டாங்கன்னா ஒம்பா போச்சு அப்படின்னு இவங்க அஞ்சுவாங்க. கடைசியாக நடந்த ஆயும் அதிமுகவினுடைய அந்த முக்கிய மாவட்ட செயலாளர்களை அந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னம்னா நமது கூட்டணிக்கு விஜயையும் சீமானையும் அடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க சிலர். அதுக்கு ஒன்றும் மறுப்பெல்லாம் யாரும் சொல்லலை. வெளியில் வந்துட்டு விஜய் ஜெயக்குமாரும் அப்படி பேசலை, அவங்களுடைய கட்சியினுடைய பேச்சாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசலை. அப்போ விஜயனுடைய செல்வாக்கு அந்த பேலன்ஸை மாற்றிடும் அப்படின்ற ஒரு உணர்வு எல்லா கட்சிகளுக்கும் வந்துருச்சு. பாஜகவுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கலாம், திமுகவுக்கு ஒரு சவாலாக நிச்சயமாக தான் இருக்கும். எனவே அந்த இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஒரு கொள்கை அறிவிப்பு வந்துட்டோம்னா தான் நம்ம அதை பார்க்க முடியும். எதுவுமே இவர் பேசக்கூடியது, இப்போது விஜய் வந்துட்டு பல விஷயங்களை பேசுகிறேன், நானே கூட சொல்லியிருக்கேன், மக்களவைத் தேர்தல் நடக்குது அதில் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீ சொல்லலையே, ஆனால் நீங்கள் வந்துட்டு எதிர்க்கிறீங்க, எதை நீட்டை எதிர்க்கிறீங்க, சிஐஏவை எதிர்க்கிறீங்க, பாஜகவினுடைய முக்கிய கூறுகளை எதிர்க்கிறீங்க. இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட வந்துட்டு ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்துட்டு வச்சுருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா நான் எப்படி என்னோடய அரசியல் இருக்கும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் ஒன்று, மதச்சார்பின்மை, அதே நேரத்தில் வந்துட்டு அனைவருக்குமான இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது தான் அவர் காட்டுறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கூறு. இது திமுகவுக்கு ஒரு சவாலான விடை, ஏன்னா திமுகவுக்கு வந்துட்டு சிறுபான்மையினருடைய வாக்கு அப்படின்றது ஒரு முக்கியமாக அவங்களுக்கு போகும் இல்லையா. அதில் பெண்களுடைய வாக்கை இப்படி எடுத்தார் விஜயன் அண்ணாவும், நான் சொல்கிறது புரியுதா, அப்படி ஒரு நிலை இருக்கத்தான் செய்யுது. அதே நேரத்தில் விஜய் ஏன் இந்த பெரிய முக்கியமான விஷயத்துலனா எதுவும் பேசலை? இப்போ லேட்ரல் என்ட்ரியோ மத சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் பற்றியா பேச ஆரம்பித்தா அடுத்த கட்டம் போராட்டம். போராட்டம்னு வெளியில் வரும்போது அரஸ்டுன்னு ஒன்று வரும்ல, எந்த அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு இப்போ போய்ட்டு அவர் இறங்க முடியும்? கட்சியை பலப்படுத்தி தொண்டர்கள் தோழர்கள் எல்லாரையும் வந்துட்டு அரசு அரசியல்படுத்தி அவரும் அரசியல்பட்டு பிறகு பொறுப்புகள் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த போராட்டத்தை அவர் ஆர்கனைஸ் பண்ணும்போது வைடு தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துச்சு அந்த போராட்டம். போது
ஆளுங்கட்சி பிரசாத் இருக்கும், இல்லாட்டி ஒரு இடத்துல மட்டும் நடந்ததுன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னுவாங்க, மீறி நடத்துறீங்கன்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அப்போ ஒரு பாஞ்சு நாள் உள்ளே வச்சாருன்னா ஆகும். பொதுவாக அரசியல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியெல்லாம் நினைக்கிறேன் பத்து ஒரு ரெண்டு முறை தூக்கி உள்ளே வச்சோம்னா அப்படி தான் கட்சிகள்லாம் கடைசி ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் விஜய்க்கு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. எனவே விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ என்னை பொறுத்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் ஜெகதீஸ்வரன் அப்புறம் லயோலாமணி ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க. ரெண்டு பேருமே அரசியலில் வந்துட்டு ஒரு தீவிரமான ஒரு விவரமானவங்க தான், அவங்க பேசக்கூடிய விடயங்கள் ஏராளமாக இருக்குது. ஸோ அப்போ இவங்கெல்லாம் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்கல்ல விஜயனுடைய தாட்டுக்கு. ஸோ அப்போ அவருடைய அரசியல் ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கருதலாம். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, ஆரோக்கியத்தில் பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அனுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908161856. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை.